Join the team. Which values you and your thoughts? Hiring now. Arun Raja, very realistic. Jay, advocate, super. எங்களுக்கு வந்து 2008 நாக்குமுக்கா பாடி பாட்டு வந்தவொடனே எனக்கு பயங்கரமான ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு. ஆனால் டிரைவர் ஸ்பாட் அவுட்டு. நாங்கள் ரெண்டு பேரும் அந்த நொறுங்கின காருக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேரும் முழுசாக கடந்தோம். நிறைய பேர் சாமியாடி சொன்னாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இறக்க வேண்டிய கட்டம் அந்த அந்த இடத்துல, நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மாதிரி பண்ணும். ஆமாம், ஒரு மாதிரி கண்ணி கண்ணு கலங்கும், அது என்னன்னு சொல்ல தெரியாது. இங்கெல்லாம் அப்படியே சொட்டிங்க ஆகிடும், அப்படியே ஒரு மாதிரி அந்த அந்த ஆக்ரோஷமாக ஆடி வருவார். அங்கே கூட்டத்திலேருந்து ஆடியன்ஸ்லேருந்து வருவாங்க. சாமி கும்பிட்டோம், எல்லா அங்க பங்காளி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நான் அந்த கோவிலே எடுத்து கட்டினேன். ஒரு 15 லட்சத்துக்கு மேலே வந்தது கோவிலே கட்டியிருக்கீங்க. கோவிலே கட்டி கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும். அது யாருக்குமே கிடைக்காத ஒரு கொடுப்பின. யாருக்காவது கல்யாணம், காதணி விழா அந்த மாதிரி ஏதாவது நடத்தணும்னா முதல் பத்திரிக்கை அந்த கோயிலில் கொண்டு வைக்கணும். இல்லைன்னா அந்த வாழ்க்கை அந்த இது ஏதாவது தடங்கள் நடக்கும். இந்த மாதிரி இந்த சாமி தான் பெருசு, இந்த சாமி தான் பெருசுன்னு சொல்கிறோம். அந்த அந்த நினைப்பே வராது எனக்கு. கிறிஸ்டின் ஆர்சி சர்ச்சு மேடையில் தான் பாட ஆரம்பித்தேன். அங்கே தான் தொடங்கினது என்னோட இது. இவ்வளோ பெரிய ஆள்களாக இருந்தாலும் சரி, அம்மா வாங்க, அம்மா வாங்க, நீங்கள் வாங்க கோயிலுக்குள்ளே, உங்கள் பாதத்தை வைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்களை உயர்த்தினது இந்த சினிமா. உண்மையாக ஒரு இப்போ நம்மளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ போயிட்டு மண்டிக்கால் போட்டு முக்காடு போட்டுட்டு அவங்க அந்த ஜோகம் பண்ணும்போதே அப்படியே அழுக வந்துடும் தன்னாலே. கலாட்டா டிவை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நாட்டுப்புற பாடகி, பின்னணி பாடகியுமான, திரைப்படங்களுக்கு நிறைய பின்னணி பாடல்கள் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அம்மானிக்கு நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்டதான் நம்ம பேச போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சின்ன பொண்ணு அப்படிங்கிற அந்த பேருக்கு ஏத்த மாதிரி எப்பவும் இளமையாவே இருக்கீங்களே, எப்படி? கடவுள் கொடுத்ததுதான். அதை பத்தி தான் இன்னைக்கு நாமளும் பேச போறோம். என்ன கடவுள் உங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட கடவுள்? எனக்கு எல்லா கடவுளும் பிடிக்கும், எம்மதமும் சம்மதம். ஆமா, நாங்க இதுவுமே கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் மதத்தை சேர்ந்த ஒரு பெண் இல்லையா, உங்களுடைய வீட்டுல அப்படிதான். ஆனா கல்யாணம் ஆகி வந்தது வந்து ஒரு இந்து. இந்து கல்யாணம் பண்ணிக்கீங்க? என்னோட கணவர் வந்து இந்து, அதனால இந்து கார கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலன்னு எனக்கு இல்ல. பொதுவாவே எனக்கு எல்லா சாமியுமே பிடிக்கும். முன்னாடி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். எல்லா சாமியும் கும்பிடுவேன். மாதிரி இந்த சாமி தான் பெருசு, இந்த சாமி தான் பெருசுன்னு சொல்றோம். அந்த அந்த நினைப்பே வராது எனக்கு. கிட்டத்தட்ட நீங்க ஒரு 12 வயசுல இருந்து பாடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? 12 வயசுல ஆரம்பத்துல நீங்க எங்க பாட ஆரம்பிச்சீங்கம்மா? கிறிஸ்டின் ஆர்சி சர்ச்சு மேடையில தான் பாட ஆரம்பிச்சேன். அங்கதான் தொடங்கினது என்னோட இது பயணம் ஆரம்பிச்சது. இப்ப ஜெனரலாவே வந்து நம்ம பாக்குறோம் இல்லையா, இப்ப அதிகமா வந்து மெலோடி சாங்ஸ் தான் வந்து அந்த மாதிரி மெலோடி வாய்ஸா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கணீர் குரல், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் மாதிரியான ஒரு குரலா இருந்தது. அது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுதான், அது ஒரிஜினலான கிராமத்து வாய்ஸ் அது. ஆமா, அதுல நான் எல்லா பாட்டுமே சினிமா பாட்டு அது இதுன்னு அப்படி பாடிட்டு தெரிஞ்சேன். ஏசாமிய பத்தி பாடுவேன், மாதாவை பத்தி பாடுவேன். இப்படி பாடிட்டு இருந்தபோது தான் இவளுக்கு நல்லா நல்லா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டு விழா நடக்கும்போது அந்த மேடையில் இப்போ நிறைய அந்த ட்ராமாலாம் நடக்கும், நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ என்னையும் கூப்பிட்டு போய், எங்கள் சித்தப்பா மணிவேல்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போய் என்னை பாட வச்சார். அப்போ தான் பெரிய ஆண்டவர் வந்திருந்தார். அப்போது அப்போது தோளில் தட்டி கொடுத்தாரு, உனக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது அது கண்டிப்பாக அது எனக்கு கிடைச்சிது அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தில். அதே மாதிரி அப்போ, ஏன்னா நீங்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில் இப்போ நீங்க உள்ள வரக்கூடாது, மீன் கிறிஸ்டியனா இருக்கீங்க உள்ள வரக்கூடாது, அந்த மாதிரி என்ன எதிர்ப்புகள்லாம் இருந்திருக்கா? அப்படிலாம் இல்லை எனக்கு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லை. சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய உயர்வுகள் கிடைச்சிது. ஆமாம், அதுக்கு முன்னாடி நம்மளை யாருன்னு தெரியாது, சாதாரண ஒரு மேடையில் பாடுறவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சினிமாவில் பாடினதுக்கு அப்புறம்தான் எவ்வளோ பெரிய ஆள்களாக இருந்தாலும் சரி, அம்மா வாங்க, அம்மா வாங்க, நீங்கள் வாங்க கோயிலுக்குள்ளே, உங்கள் பாதத்தை வைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்களை உயர்த்தினது இந்த சினிமா. அதனால் கண்டிப்பாக அதை எங்களோட மூச்சு இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது.
அதே மாதிரி நான் மட்டும் இல்லை, இப்போ நிறைய கலைஞர்களுக்கு சினிமா துறை வந்து அந்த மாதிரி தான் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. சரிம்மா, இப்போ அந்த உங்களுடைய அந்த தெய்வ பக்தி வழிபாடு முறை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் வந்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த மாதிரி இருந்திருப்பீங்க, அது அப்படியே கல்யாணத்துக்கு அப்புறம் மாறுது. எப்படி ரெண்டுக்கும் நீங்கள் அது அதை அதை நம்ம இது பண்ணணும் இல்லையா? லைக் எப்படி சொல்லி, இங்கே போனாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறணும், இங்கே போனாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறணும்ல, எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? சர்ச்சுக்கு போனால் அங்கே நான் எப்படி என்ன பண்ணணுமோ அந்த இதை அப்படியே பண்ணுவேன். இங்கே வீட்டில் சாமி கும்பிட்றது, பூஜை பண்ணுறது, அதிகமாக என்னோடய கணவர் தான் வீட்டில் பூஜை பண்ணுவார். அந்த வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா பூ போட்டு அப்படியே அந்த சாமியை அலங்கரித்து வச்சுருவாங்க. அப்போ அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்கும். அதுவே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த சாமியெல்லாம் பார்த்த உடனே. ஆமாம், மேடைகள் எல்லாம் சாமி பாடல்கள் கண்டிப்பாக பாடுவேன். பாடுவேன். அதெல்லாம் பாடும்போது எப்படி உங்களுக்கே எல்லாம் சாமி வந்திருக்கு? ஏதோ ஏதோ ஒரு மாதிரி பண்ணும். ஆமாம், ஒரு மாதிரி கண்ணீர் கண்ணு கலங்கும். அது என்னன்னு சொல்ல தெரியாது. கண்ணு கலங்கும், அப்படியே கண்ணீர் கலங்கும். இங்கெல்லாம் அப்படியே சொட்டிங்க ஆகிடும். அப்படியே ஒரு மாதிரி அந்த அந்த ஆக்ரோஷமாக ஆடி வருவார். அங்கே கூட்டத்திலேருந்து ஆடியன்ஸ்லேருந்து வருவாங்க. நாங்கள் இங்கே மேடையில் நின்று பாடிட்டு இருப்போம். கருப்பசாமி நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படியே வேஷம் போட்டு வருவாங்க. அவங்கள பார்க்கும்போது இங்கே மேடையில் நின்று பாட முடியாது நம்மளால். அந்த பாடிட்டு இருக்கும்போது குலவை இதெல்லாம் போடுறாங்க இல்லையா, வேப்பலை கொண்டு விட்டு அப்படி வேப்பலையெல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக இருக்கும். அப்போ என்னென்னமோ ஒரு மாதிரி ஒரு குளுக்கு குளுக்கி விட்டது மாதிரிக்குள்ள இருக்கும். ஆனால் என்னன்னு தெரியாது. மேலெல்லாம் அப்படியே கையெல்லாம் அப்படியே புல்ல அரிக்கும் மாதிரி, கண்ணு கலங்கும். அது ஏன்னா அப்படி அந்த சாமியை அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள நம்ம வந்து நினைக்கிறோம். அதனால அந்த ஒரு இதெல்லாம் நம்மளுக்கு தோணுது. சரி, இதே மாதிரி தேவாலயங்களை நீங்க பாடும்போது நடந்து? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அங்க என்ன மாதிரியான அனுபவம்? அங்க ஃாதர் வந்து அந்த ஜோம் பண்ணும்போது உண்மையா ஒரு, இப்ப நம்மளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப போயிட்டு மண்டிக்கால் போட்டு முக்காடு போட்டுட்டு ஜோம் பண்ணும்போது அவங்க அந்த ஜோம் பண்ணும்போதே அப்படியே அழுக வந்துடும். தன்னாலே கண்ணு அப்படியே தண்ணியில கண்ணு தன்னால அப்படியே கண்ணீர் ஓடிட்டே இருக்கும். கல்யாணம் ஆயாச்சு. கல்யாணம் ஆனாலே கணவருடைய சாமி தான் குலதெய்வம் அப்படின்னு மாறுது இல்லையா? அம்மா சைட் குலதெய்வம் தேவாலயம், இங்க வந்து எந்த சாமி? ஆமா, அழகர். அழகு அழகப்பன், அதாவது அழகப்பன், மாரியம்மா, காளியம்மன் தெய்வம், ஐயனார், கருப்பசாமி, முனியாண்டவர், இன்னும் நிறைய சாமிங்க இருக்கு. சின்ன முனி, பெரிய முனி, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, நொண்டி கருப்பு, நொண்டி முனி, இவ்வளோ சாமி இருக்கு. எங்கள் வீட்டுக்காரரோட குலதெய்வம். இவ்வளோ ஒருத்தருக்கு ஒரு குலதெய்வம் தானே இருக்கும். நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இவரோட சொந்தங்கள் நிறைய, அந்த பாட்டன், பூட்டன், முப்பாட்டன், சித்தப்பா, பெரியப்பா, அந்த மாதிரி எல்லாரும் ஒரு, அதாவது ஒரு ஒரு நாலஞ்சு வகைராவுக்கு அந்த தெய்வம் சாமி இருக்கு. அதை இப்போ நான் தான் அதை, அது சும்மா காட்டுக்குள்ளே தான் இருந்தது. மண் வெள்ளை குதிரை மண்ணில் தான் செஞ்சு அந்த அழகர் குதிரையில் போகிறது, இதெல்லாமே மண்ணிலே செஞ்சு சாமியெல்லாம் மண்ணிலே இது பண்ணி வச்சுருந்தாங்க, வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த மண் வச்சு கும்பிட்டதே வந்து அவ்வளோ நன்மைகள் செஞ்சது. என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கொடுத்து? நிறையா நினச்சது நடக்கும். எங்களுக்கு வந்து 2008 நான் நாக்குமுக்கா பாடி பாட்டு வந்தவொன்னுமே எனக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட். ஆமாம், இறந்து போயிட்டேனே நியூஸ்ல எல்லாம் போட்டாங்க. ஆமாம், அது வந்தது. அப்போ போயிட்டு உடனே வந்து ஜாதகம் கோயிலில் போய் பூசாரிக்கிட்ட கேட்டப்போ உன்னோட குலதெய்வத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இங்கே வந்து மைனர் ஆப்ரேஷன், எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி இருந்தேன், அப்செட் ஆனது மாதிரி. ஆமாம், ரொம்ப அப்செட் ஆகி போயிருந்தேன். அப்போ தான் அவனோட குலதெய்வத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கூட்டு போனார், கூப்பிட்டு போனாங்க எல்லாமே, ஃபேமிலி எல்லாருமே, கூட்டு குடும்பம் எல்லாமே போனோம். போயிட்டு பொங்கல் வச்சு இது பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்தப்போ அப்போ நிறைய பேர் சாமி ஆடினாங்க. நிறைய பேர் சாமி ஆடி சொன்னாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இறக்க வேண்டிய கட்டம் அந்த அந்த இடத்துல, நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேர் சாமி ஆடி, ஆக்ரோஷமாக சாமி ஆடி சொன்னாங்க, என்னோடய உயிரை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு. ஆனால் டிரைவர் ஸ்பாட் அவுட்டு. நாங்கள் ரெண்டு பேரும் அந்த நொறுங்கின காருக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேரும் முழுசாக கடந்தோம், நானும் என்னோட கணவரும். அது பெரிய மிராக்கர். அப்போ இல்லை எனக்கே ஒரு மாதிரி ஆகுது. எப்படி? ஒன்றும் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் முழுசாக கடந்தோம். எனக்கு தலையில் மட்டும் அடி, அவருக்கும் லைட்டாக அந்த தலையில் தான் அடி. இந்த ஷோல்டர் வந்து டோருக்குள்ளே மாட்டிக்கிச்சு, அவரால் எடுக்க முடியல, வர முடியல.
ஆள் இல்லைன்னு போட்டுட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் அப்படியே மயக்கம் தெளிஞ்சு இது பாக்கெட்டுக்குள்ளே ஜிப்பாக போட்டிருந்தாரு, பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு விசிங் கார்டு எடுத்து இப்படி வெளியே இப்படி காட்டியிருக்காரு கண்ணாடியில். அதை பார்த்துட்டு ஐயோ சின்ன பொண்ணாக்கா பாட்டு பாடுவாங்களே சின்ன பொண்ணாக்கா, ஏய் காரை கண்ணாடியை உடைங்க உடைங்கன்னு சொல்லிட்டு கும்பகோணத்துக்கிட்ட அது நடந்தது. காரை உடச்சி கண்ணாடியை உடச்சி பார்த்தா நான் கீழே கிட இப்படி இப்படி கிடக்குறேன் தொங்கிக்கிட்டு, சீட்டில் உடம்பு கிடக்கு, தலை மட்டும் டிரைவர் சீட்டுக்கு கீழே கிடக்கு என்னோடய தலை. யூ வடிவத்தில் அப்படி கிழிச்சிருந்தது, அப்படியே இப்படி பேர்ந்துருச்சு அந்த தோல் ஃபுல்லாக. இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ஆழமான அடி இந்த இடத்துல. ஆமாம், பைப்பில் தண்ணி போகிறது தண்ணி ஊற்றுற மாதிரிக்கில் எனக்கு அப்படி கனவு மாதிரி, ஏதோ ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி ரத்தம் ஊற்றுறது அப்படி தெரியுது எனக்கு. ஒன்றுமே தெரியல, கும்பகோணத்தில் பார்க்க முடியாது, ஜிஹெச்சில் ஐயோ இங்கே பார்க்க முடியாது, தஞ்சாவூருக்கே கொண்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்களாம். நேராக ஆம்புலன்ஸில் தஞ்சாவூர் கொண்டு போயிட்டாங்க. அப்போ அந்த கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போனப்போ அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நேரம் சரியில்லாததுனால கொஞ்சம் அப்படி இப்படிலாம் நடந்தது அப்படின்னு, நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லும்போது, அப்போ நம்ம இறந்துருந்தோம்னா எதெல்லாம் ஆயிருக்கும், நம்மளை காப்பாற்றிருக்கே அப்படின்ற மாதிரி அது மேலே நம்ம வந்து அட்ராக்ஷனாக ஒரு உணர்வு வந்துடுது அந்த சாமி மேலே. நீங்கள் ஏதாவது பரிகாரங்கள் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா? ஆ பண்ணியிருக்கேன், என் பையனுக்கு பண்ணியிருக்கேன். என்ன விஷயம் பண்ணியிருக்கீங்க, எதுக்காக பண்ணியிருக்கீங்க? கொஞ்சம் டைம் சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லி ஜாதகத்தில் சொல்லுவாங்க, அப்போ போயிட்டு அந்த அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு வர்றது. இப்போ தேவாலயங்களையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா? ஜாதகங்கள்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏதாவது நேத்திக்கு ஏதாவது வேண்டிக்கிட்டோம்னா சிலுவை செஞ்சு வைக்கிறேன், மாலை போட்டு வேளாங்கண்ணிக்கு இப்போ மாலை போட்டு போகிறது அந்த இது அது நிறைவேற்றுவாங்க. அப்புறம் ஏதாவது நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்றது வேண்டிக்கிட்டோம்னா அதை கொண்டு போய் செலுத்தலாம், அந்த மாதிரி செலுத்துவோம். ஆமாம், அப்படி நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? என்னோட சின்ன வயசில் எங்கள் ஊரில் இடக்கு எடுக்கிறதுன்னு சொல்லி வேண்டுவோம். இப்போ இடக்கு எடுக்கிறதுனா கொடி வச்சுக்கிட்டு ஜோமாலை போட்டு விடுவாங்க கழுத்தில், ஜோமாலையை போட்டுக்கிட்டு மெழுகு பத்தி ஒரு அஞ்சு மெழுகு பத்தி கொளுத்தி அப்படியே கையில் கொடுத்துருவாங்க. அதை பெரிய சர்ச்சு அந்த காலத்தில் வெள்ளக்காரவங்க வந்து கட்டி கொடுத்த கட்டி வச்சது, அது பெரிய சர்ச்சு. அது மூணு ரவுண்டு வரணும் அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு, கொடியும் பிடிச்சிக்கணும், மெழுகு திரியும் வச்சு பிடிச்சிக்கணும், கழுத்தில் மாலை போட்டிருப்பாங்க, ஜோ மாலை போட்டிருப்பாங்க, அப்புறம் மாலை பூ மாலை எல்லாரும் இப்போ நம்ம சொந்தக்காரவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லாரும் மாலை வாங்கிட்டு வந்து கழுத்தில் போடுவாங்க. சரி, நம்மளுக்கு இந்த பால் குடம் எடுக்கும்போது நிறைய பேர் அதை மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க, இந்து கோயில் அந்த சாமி இது பண்ணும் போது அதே மாதிரி அங்க அந்த இடக்க எடுக்கிறதுன்னு சொல்றோம், அது எங்க ஊர்ல மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும். இப்ப எல்லா பக்கம் ஒவ்வொரு கோவில் ஒவ்வொரு ஊர்லயும் கிறிஸ்டின் முறைப்படி ஒவ்வொரு வேண்டுதல் பண்ணுவாங்க, நேத்தி கடன் செய்வாங்க. இப்ப நான் பிறந்த ஊர்ல சூரானா அப்படின்ற ஊரு சிவகங்கை பக்கத்துல, அங்க வந்து இந்த இடக்க எடுக்கிறது அப்படின்னு. ஆமா, இது என்ன வேண்டிட்டு பண்ணுவாங்களா? ஆமா, வேண்டிக்கிறது. சந்தியாகப்பர் அந்த சாமி பேர், சந்தியாகப்பரே அடுத்த வருஷம் ஆடி திருவிழாவுக்கு நான் உனக்கு இடக்க எடுத்து வைக்கிறேன், என் உடம்பு நல்லபடியாக ஆக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிடுவாங்க. குழந்தைக்கு முடியலைன்னாலும் சரி, கணவருக்கு முடியலைனாலும் சரி, வீட்டில் ஏதாவது நல்லா இல்லை ஒரு ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்றதுனால இருந்தாலும் அது மாதிரி வேண்டிக்கிடுவாங்க. ரொம்ப உடம்பு உடல்நிலை சரியில்லைனாலும் அது வேண்டிக்கிடுவாங்க, உயிர் போகிற கட்டமாக இருந்தாலும் அப்போ நல்லா ஆயிடுவாங்க. நல்லா ஆனவனையும் அடுத்த அந்த திருவிழா வந்தவொடனே அந்த நேத்தி கடந்து செலுத்திடுவாங்க. அந்த விபத்து நடந்தபோது நீங்கள் அந்த விஷயம் பண்ணிருந்தீங்க? அங்கே போகலை, பட் இங்கே குடிகோயிலில் இவரோட குடிகோயிலில் போயிட்டு அது எல்லாம் பண்ணோம். பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம். ஆமாம், சாமி கும்பிட்டோம், எல்லா அங்கம் பொங்கலி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நான் அந்த கோயிலே எடுத்து கட்டினேன். ஒரு 15 லட்சத்துக்கு மேலே வந்தது. கும்பாபிஷேகம் பண்ணணும், அது யாருக்குமே கிடைக்காத ஒரு குடுப்புன்னு அங்க நான் ஒரு குழுக்குள்ள தோணுச்சம்மா, நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போயிட்டு இருந்தோம், ஒரு இந்து கடவுளுக்காக ஒரு கோவிலே கட்டுறோங்கிற விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது தெரியல? நான் எப்படின்னா, நாங்க இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அடிக்கடி மாசத்துல வாரத்துல ஒரு நாள் அப்படி போயிட்டே இருந்தேன். இங்க இருந்து போயிடுவேன் ஊருக்கு போயிட்டு குலதெய்வம் இவரோட குலதெய்வத்துக்கு போயிடுறது. அப்போ போகும்போது அந்த ஒரு ரொம்ப இப்போ வயசானவர், அவர் தான் ஃபஸ்ட்டு பூசாரியாக இருந்தவர் அந்த கோயிலுக்கு. அவர் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்த உடனே, ஆனால் அங்கே என்னென்னா யாருக்காவது கல்யாணம் காதணி விழா அந்த மாதிரி ஏதாவது நடத்தணும்னா முதல் பத்திரிக்கை அந்த கோயிலில் கொண்டு வைக்கணும், இல்லைன்னா அந்த வாழ்க்கை அந்த இது ஏதாவது தடங்கள் நடக்கும், க
கண்ணுக்கு முன்னாடி காட்டும். ஆமா, முதல் பத்திரிக்கை அங்க கொண்ட வைக்கும். அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே வா, எல்லாருமே அந்த சாமி கும்பிடுறவங்க எல்லாருமே. ஏதாவது ஒரு வண்டி வாங்கினா, வண்டி வாகனம் வாங்கினா முதல்ல அங்கதான் போய் சாமி கும்பிடணும். சரி, ஸ்டோர் ரூம்ல இருந்து வண்டி எடுத்துட்டு வந்த உடனேமே அங்கதான் போகணும். அங்க போய் சாமி கும்பிட்டு வந்து அதுக்கப்புறம் மற்ற சாமிங்களுக்கு எடுத்துட்டு போய் வண்டியை கும்பிடுவாங்க. நான் இங்க ஒரு பூஜையை போட்டு இங்க இவங்க வண்டி எடுத்தப்ப இங்க கண்டிப்பா இங்க கும்பிடணும் அப்படின்ட்டாங்க. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உடனே இங்க கும்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டா அங்க கோயிலுக்கு தான் போனேன். கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனேன். ஆமா, அந்த மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு அந்த சாமிக்கு. ஆமா, உங்களுடைய கணவரும் தேவாலயம் வருவாராமா? வருவார். ரெண்டு பக்கமே கும்பிடு. நான் வந்து கல்யாணம் பண்ணோடனே என்னோட சொந்தக்காரவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, எங்க வீட்டுக்காரருக்கு பேரே மாத்திட்டாங்க, ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. அவர் பேரு செல்வகுமார். அப்போ நீ வந்து எங்க பொண்ணா கல்யாணம் பண்ணிருக்க, நீ எங்கள் மதத்தில் தான் சேரணும் அப்படின்ற மாதிரி. மதத்தில் சேரணும்னு இல்லை, நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கோ அப்படின்னு. எங்கள் பொண்ணுக்கெல்லாம் அங்கே தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அப்படி இருந்து அப்புறம் இவரோட தெய்வம் வந்து ஜான் பீட்டர் செல்வகுமார் அப்படின்னு அவருக்கு பேர் மாற்றினேன் அப்போது. ஆமாம், புதுசில் கல்யாணம் பண்ண புதுசில் என் பொண்ணு அப்போ பிறந்திருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கு மோகனா கிறிஸ்டி பாப்பா அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க அவங்க. இங்கே ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அப்போல்லாம் போவோம் அடிக்க, அந்த கிறிஸ்மஸ்ஸு மற்றபடி திருவிழா பண்ணும்போது போயிட்டு மெழுகு பத்தி ஏத்தி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சும்மா போயிட்டு ஒரு சிலுவை போட்டுட்டு வர்றது தானே. Join the team. Which values you and your thoughts? Hiring now. அருண்ராஜ் ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காரு. ஜெய் அட்வொகேட்டா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு.